உலக சகோதரங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நேற்றைக்கு முன்தினம் தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரையானது வாசிக்கப்பட்டது. இந்த ஆளுநர் உரையில் முதலமைச்சர் அவர்களையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் புகழ்பாடும் உரையாக தான் அந்த உரை இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் ஆளுநர் அறிக்கையில் ஆளுநர் உரையில் இடம்பெறாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும், மாதம் மாதம் வழங்கப்படும் சொன்னாங்க. இப்போ 2 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொடுக்கல. ஆனால் கவர்னரோட உரையிலையும் இல்லை. அப்போ எப்போ தான் தரப்போகிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவும் இல்லை. இப்போ மக்களிடத்தில் ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை சொல்லி வாக்குகள் வாங்கிட்டு, குறிப்பாக நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்துவோன்னு சொன்னாங்க. அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் கொடுத்துருக்கிறது. அதே நேரத்தில் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அதுவும் காற்றில் பறக்க விட்டப்பட்டதாக இருக்கிறது. அதை பற்றியும் எதுவும் சொல்லலை. பெட்ரோல் டீசல் விலை, நாங்கள் வந்தால் டீசலுக்கு 5 ரூபாய் பெட்ரோலுக்கு 4 ரூபாய் குறைக்கணும்னு சொன்னாங்க. அதை பற்றியும் வாயே திறக்கலை. நகைக்கடன், கல்விக்கடன், பயிர்க்கடன், மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்னு சொன்னது, அதை பற்றியும் இந்த அறிக்கைகளில் எதுவும் இல்லாமல் வெறும் முதலமைச்சரை புகழ்பாடுற ஒரு அறிக்கையாக தான் இந்த அறிக்கையை நாம் பார்க்குறோம். இந்த அரசு வந்து இப்போ 45 நாட்கள் ஆகிறது. 45 நாட்களில் அவர்கள் கமிட்டி அமைக்கிறது அரசாக தான் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கமிட்டி. ஒன்று, நீட்டை வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு நல்லாவே தெரியும். தெரிந்திருந்தும் தேர்தல் அறிக்கையில் ஒரு பொய்யா தேர்தலுக்காக சொன்னார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை மாற்றி இந்த நீட்டை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் அமைச்சிருக்கிறார்கள். அந்த கமிட்டியை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில், அந்த கமிட்டி தேவையில்லாத ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியால் எந்த ஒரு உண்மையும் அல்லது எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு அந்த கமிட்டியை கலைக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நேற்றைக்கு ஏற்கனவே தமிழ்நாடு ஃபைனான்ஸ் கமிஷன், தமிழ்நாட்டில் ஃபைனான்ஸ் கமிட்டி போட்டிருக்கிறார்கள். ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவானது போட்டிருந்திருக்கார்கள். இப்போ அதை தவிர்த்து இன்னொரு 5 பேர் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க, தமிழ்னு சொல்கிறாங்க, சுயாட்சின்னு சொல்கிறாங்க. தமிழர்களே இல்லையா இந்த கமிட்டிக்கு அப்படின்ற மாதிரி ஃபாரின்லேருந்து 2 பேர் போட்டிருக்கிறது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பொருளாதார நிபுணத்துவம் பெற்ற ஆட்கள் இல்லையா என்றது இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை கொடுக்கிறது. தமிழகத்திலிருந்து பல மத்திய அரசாங்கத்திலே பல நிதியமைச்சர்கள் இந்தியாவுக்காக, மத்திய அரசாங்கத்திற்காக நிதியமைச்சர்கள் பல ஆண்டுகாலமாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க தமிழ்நாட்டிலிருந்து பொருளாதார ஆலோசனைக்குள்ள வெளிநாட்டு நபர்களை போட்டிருப்பது தமிழர்களை புறக்கணிக்கும் செயலாக தான் நாம் பார்க்குறோம். அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு 75 டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க கோயில் சம்மந்தமாக. அந்த கோயில்களை, அந்த 75 டைரக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் தமிழக அரசுகிட்டேருந்து இன்றைக்கி வரலும் இல்லை. எல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்யணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டு, அதை விட இன்னும் ஒரு ஜோக்,
ஏன் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அணில் வந்து வர்றதுனால தான் கரண்ட் கட் ஆகின்ற ஒரு வினோதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக எந்த நேரத்திலையும் எங்கேயுமே மின்வெட்டே இருந்தது கிடையாது. மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணப்பட்டது. இன்றைக்கு கொரோனா நேரம், பல தொழிற்சாலைகள் மூடி இருக்கிறது, கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது, பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த கரண்ட் கன்சம்ஷன் குறைந்து கொண்ட இருக்கிற நேரத்திலேயே இன்றைக்கு மின்வெட்டு என்பது, அப்போயே சொன்னாங்க தேர்தல் நேரத்தில் திமுக வந்தால் மின்வெட்டு கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க. இந்த மின்வெட்டு செயற்கையாக உருவாக்கப்படுகிறதா என்ற ஒரு அச்சத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்னால் தனியார்களுக்கு அல்லது தனியார்களிடத்துலேருந்து ஏதாவது மின்சாரத்தை வாங்குவதற்கு உத்தேசகம் இருக்கிறதா என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தமிழக அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் இதில் உண்மை நிலையை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். அல்லது மின்சாரத்தை பற்றின ஒரு அறிக்கை தமிழக அரசாங்கம் வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தம்பி, அதனால் சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இது எல்லாமே ஏதோ போகிற போக்கில் ஒரு சீனியர் நிர்வாகிகள் மேலே சொல்லுகின்ற அடிப்படை அற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. சம்மந்தப்பட்டவர்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதான் தம்பி, விசாரிக்கிறாங்க, குழு இருக்குது, எங்களுடைய குழு இருக்குது, விசாரிக்கிறோம். இதில் எந்தவித அடிப்படையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்றிய அரசுன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல சொல்லியிருக்குதுன்றது ஒரு கேள்வி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, யூனியன் ஆஃப் இந்தியா என்று அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, யூனியன் கவர்மெண்ட்டுன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துலையும் இல்லை. இது டாக்டர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்துகின்ற செயல். அது அவமரியாதை செயல். இது ஏதோ பிரிவினைவாதிகளுக்கு ஒரு தூபம் போடுகின்ற செயலாக இருக்கக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இது எல்லாம் எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஒரு தகவல் பரவியிருந்திருக்கிறது, செய்தி பிரசுரமாயிருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறோம். யாராக இருந்தாலும், எங்களுடைய இந்த தவறான செய்தியை கொடுத்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த அது கூட்டத்தில் தான் சொன்னாங்க மத்திய நிதியமைச்சர் அவர்கள், தமிழகத்துக்கு எவ்வளவு பாக்கி இருக்குன்றது கடிதத்தில் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டார்கள். எதுவுமே சொல்லலை. கவுன்சில் கூட்டத்தில் போய் சும்மா உட்காந்துட்டு வந்திருக்கிறார்கள். அங்கிருந்து நிலுவை என்பது எதுவுமே இல்லை. இவர்கள் நிலுவை இருந்தாலும் அவங்க நிலுவை கொடுக்க போகிறார்கள். ரெண்டு, ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் டீசல் ப்ரைஸை கொண்டு வாங்கலன்றார்கள், ஆனால் அதற்கு எதிர்க்கிறாங்க. மூணாவது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரி விதிக்கிறார்கள், அதை இவர் குறைக்கிறேன்னு சொன்னார் தேர்தல் அறிக்கையில்.
குறைச்சி நாங்கள் வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸை குறைக்கிறோன்னு சொன்னாங்க. ஏன் குறைக்கலன்றது தான் எங்களுடைய கேள்வி. அதுதான்மா பதில் சொன்னேன். அடிப்படை ஆதாரமற்ற ஒரு பொய்யான பிரச்சாரம். பாஜக கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய அவதூறை கிளப்பியிருக்கிறார்கள். நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதுதான் தேர்தல் அறிக்கையில் அப்போ எல்லாத்தையும் இப்படி தான் சொல்லுவாங்க. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 1000 ரூபா நாங்கள் என்ன இப்போ தேதி போட்டோமா, சகோதரிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னோமான்னு கேட்பாங்க. நாளைக்கு அதை கேட்கும்போது கேஸ் மானியம் 1000 ரூபாய்க்கு நாங்கள் தேதி போட்டிருக்கோமான்னு சொல்ல போகிறாங்க. நகைக்கடனுக்கு நாங்கள் தேதி போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு 5 வருஷத்தை முடிச்சுட்டு போகிறாங்க. இது சட்டம், அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு என்னன்றது அது நீங்கள் பாருங்கள். நீட் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு. ஏழை எளிய மாணவர்களுக்கு 7% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் கடந்த 10 வருஷமாக பார்த்தா மெடிக்கல் சேர்ந்தது கிட்டத்தட்ட 300 சில்லர் பேர் தான் வருவாங்க. ஆனால் ஒரே வருஷத்தில் அரசு பள்ளிகளில் படித்த 400 பேர் ஒரே வருஷத்தில் போயிருக்காங்க. இந்த 7.5% இடஒதுக்கீடு வந்ததுனால இது வந்து ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறக்கூடிய, பட்டியலின மாணவர்கள் பயன்பெறக்கூடிய, வறுமைக்கோட்டு கீழ் இருக்கிற மாணவர்கள் பயன்பெறக்கூடிய இந்த 7.5% இடஒதுக்கீடானது இருக்கிறது. அதை நாங்கள் அந்த 7.5% இடஒதுக்கீடு வரவேற்கிறோம். நீட்டுக்கு நாங்கள் மறுபடியும் பாஜகவுடைய மாணவர்களை தயார்படுத்துங்கள், மாணவர்களை குழப்பாதீர்கள், மாணவர்களுடைய மன உறுதியை கெடுக்காதீர்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் மாணவர்களை தயார்படுத்துவதற்கு அரசாங்கம் இருக்கணும். நாங்கள் போன ப்ரெஸ் மீட்டில் கூட நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னோம். அரசு பள்ளியை தரம் உயர்த்தணும், அரசு பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க, இன்னும் அரசு பள்ளிகளினுடைய மாணவர்கள் சேர்க்கை திறனை அதிகப்படுத்துங்க, தனியார் பள்ளிகளுக்கு இணையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேலை பாருங்கள், மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காக தயாராவார். ஏங்க அது கோர்ட்டுங்க, கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குதுங்க. கோர்ட் கேஸு எப்படி வருன்றதை பொறுத்து அது வரலும். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், மாணவர்களை தயார்படுத்துறதுல என்ன கஷ்டம், மாணவர்கள் ஏன் சீர்குலைக்கிறீங்க? 2017லேருந்து இன்றைக்கு வரலும் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. 2013ல் நீட்டை அறிமுகப்படுத்தினதே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும். அதை எது நீட்டுக்காக வாதாடியவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. இப்போ நாங்கள் எதிர்க்கிறோன்ட்டு ஒரு போலி மாயை பண்ண என்ன அர்த்தம்? அம்மா நான் மாணவர்களை தயார்னா அரசு மாணவர்களை, அரசு பள்ளிக்கூடங்களில் நீங்கள்லாம் போய் பார்த்துருக்கீங்களா நான் தெரியல. நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது பல அரசு பள்ளிகள் பார்த்துருக்கேன். இல்லைம்மா இன்னும் தயார்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன டேட்டா 400 பேர் வந்திருக்கிறார்கள், இன்னும் அதிகப்படியாக டெவலப் பண்ணுங்க. சசிகலா ஆடியோ பற்றி பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அது வந்து அவங்களுடைய கட்சியினுடைய விவகாரம். அதாவது எங்களுடைய 7 ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கோம். அதே மாதிரி இந்த அரசாங்கம் என்ன தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறது என்பதையும் மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. இப்போ கொரோனானாலும் அது இந்த நேரத்தில் செய்வோம். நிச்சயமாக தமிழக மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுப்போம். அம்பி நாங்கள்லாம் நிறைய ஆலோசனை நடத்தியாச்சு. நாங்கள் 4 MLAக்கள் ஜைபர்லேருந்து 4 MLAக்கள் ஜெயிச்சிருக்கிறோம், மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகையால் தேர்தல் சம்பந்தமாக தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அது கொடுக்கப்போம். ஷோரூம் திறந்தால் நாங்கள் புக் பண்ணோம், அதனால் கொடுப்போம். நிச்சயமாக கொடுப்போம். எங்களுடைய வாக்குறுதி கண்டிப்பாக கொடுப்போம். அதை தாங்க நான் இப்போ சொன்னேன், தெளிவாக சொன்னேன். ஒன்றிய என்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் இல்லை,
யூனியன் கவர்மெண்ட்டுன்னு இருக்குது, சென்ட்ரல் சாரி யூனியன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு இருக்குது, இதுதான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. யூனியன் ஆஃப் இந்தியா நீங்கள் சொல்லுங்கள். மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் இது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்கிற செயலாக தான் நான் பார்க்குறேன். ஏன் இது ஒரு புது சொற்றொடர், நீங்கள் இவ்வளவு காலம் தெரியலையே உங்களுக்கு கண்ணுக்கு. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க கிட்டத்தட்ட 1996 2014 வரலும் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கத்தில் இருந்தார்கள். அப்படிலாம் கண்ணுக்கு தெரியலையா? நாங்கள் ஏங்க பதற போகிறோம்? இல்லாத சொற்றொடரை ஏங்க கொண்டு வர்றீங்க? ஏன் நாளைக்கு நாங்கள் இப்போ அவர் ஒன்றியன்னு சொல்கிறாரு, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ஊராட்சியா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு ஒன்றியத்துக்குள்ளே இது ஒரு ஊராட்சியா? அப்போ ஊராட்சியினுடைய முதலமைச்சர் அவர். நன்றி. தமிழக அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட வியாபாரிக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டும். காவல்துறையினர் தன்னிச்சையாக நடப்பது, இது விலைமதிப்பற்ற ஒரு உயிரை பறிப்பது, காவல்துறை உரிமையில்லை. ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி.